இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேஜிக் ஆல்பம் மிக்சிங் சாஃப்ட்வேரில் எப்படி வந்து இமேஜஸ்லாம் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து யூஸர் கிரியேட் பண்ணுறது சொல்லி பார்த்துருப்பீங்க. இந்த போட்டோஸ் பார்த்தில் இமேஜஸ் அண்டு பிஎன்ஜி கட்டிங் ஃபைல் வந்து சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு வந்து உடனே இமேஜஸ் வந்து ஆட் ஆகிடும். அது வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஜி கட்டிங் ஃபைல், இது எதுக்குன்னு அப்புறமேட்டு சொல்கிறேன். அடுத்து வந்து பிஎஸ்டி கட்டிங் ஃபைலு, இது அந்தமாதிரி சேம் ட்ரா அண்ட் ட்ரா பண்ணிங்க. ஓகே, உங்களுக்கு வந்து இது வந்து பிஎஸ்டி ஃபைலு உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்து வந்து பிஎஸ்டி டெம்ப்ளேட்ஸு, சாம்பிளுக்கு ஒரு மூணு வேலையை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து பேக்ரவுண்ட் இமேஜஸ், ஜஸ்ட் நீங்கள் ஆல் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராங் ட்ரா பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து எல்லாமே ஆட் ஆகிடும். ஓகே, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் ஆர்ட்டு, கிளிப் ஆர்ட்டுங்க இருக்குது, நம்ம கிளிப் ஆர்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதெல்லாம் கரெக்டான ஃபோல்டருக்குள்ளே கரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம்ஸு, ஃப்ரேம்ஸில் எதுவும் கீழே இருக்கும். ஓகே, ஃப்ரேம்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் அதே மாதிரி ட்ராக் ட்ராப் பண்ணிக்கலாம், உடனே வித்தின் செகண்டில் உங்களுக்கு ஃப்ரேம்ஸ்லாம் ஆட் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைட் எஃபெக்ட்ஸு, சேம் அதே மாதிரி இங்கே இருக்க லைட் எஃபெக்ட்ஸு நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும். ஓகே, அடுத்து மாஸ்க்கு, மாஸ்க்கு செலக்ட் பண்ணிட்டு நம்ம மாஸ்க்கை லோட் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் ஒன்ஸு லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா யூஸருக்குமே டிஃபால்ட்டாக இந்த ஃபோட்டோஸை தவிர்த்து மற்றது எல்லாமே காமனாக உங்களுக்கு எல்லா யூசருமே வந்துடும். ஐ மீன் எல்லா இந்த ப்ராஜெக்ட் இது வரைக்கும் இல்லைங்களா, கரண்ட் ப்ராஜெக்ட் நேம், அந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்களோ அதில் வந்துடும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபைல்ஸ், நம்ம அந்த கிளிப் ஆர்ட்லேயே பண்ணிப்போம். அடுத்து ஸ்கை, ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட்டு, இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வந்துடும்,